ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன செடின்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நித்யகல்யாணி செடி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இந்த நித்திய கல்யாணி செடி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது செங்குத்தா வளர்ற செடி. இது வந்து 1 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும். நித்திய அப்படின்னா தினமும் அப்படின்னு அர்த்தம், கல்யாணி அப்படின்னா மலருதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெய்லியுமே இதில் பூ இருக்கும். எப்பயுமே பூ இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இது பேர் நித்திய கல்யாணி. இது எல்லா சீசன்லேயுமே மலரும். இது இந்த சீசனில் தான் அந்த சீசனில் தான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ மல்லி ஜாதி எல்லாம் வேறு வேறு சீசனில் தான் பூக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது எல்லா சீசன்லேயும் டெய்லியுமே இதில் பூ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இது வளர்ற இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு எல்லா பிளேஸ்லையுமே வளரும். இது வந்து சாலையோரங்களில் இருக்கும், நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த செடியை நம்ம பெட்ரோல் பல்க்லலாம் வச்சுருக்கதை பார்த்துருக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து நல்லாவே காற்றை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து உயிர் காக்கும் மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புற்றுநோய்க்கும் நல்ல மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் சுகர் லெவலை ரொம்பவே குறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிளட்ல சுகரோட அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு 10 பூ எடுத்துக்கோங்க. அந்த 10 பூவை நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க விடுங்க. அந்த மாதிரி கொதிக்க விடும்போது அந்த பூவோட கலர்ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடும். ஸோ பூ வந்து ஒயிட் கலரில் மாறிடும். அந்த ஸ்டேஜில், அதாவது பூவோட கலர் வந்து மாறின அந்த ஸ்டேஜில், அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பிளட்ல சுகரோட அளவு வந்து நல்லாவே குறையும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் இந்த கஷாயத்தில் எந்த ஒரு மணமோ டேஸ்ட்டோ இருக்காது. ஸோ இதில் வந்து பட்டை சேர்த்து குடிக்கலாம், குறுமிளகு சேர்த்து குடிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த அளவுக்கு எம்டி ஸ்டொமக்கில் எதுவுமே சேர்க்காமல் நம்ம அப்படியே குடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ரெகுலராக அம்மாவுக்கு கொடுக்குற ஒரு கஷாயம் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.